ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் கார்னர் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கா மறக்காம க்ளிக் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி யூனிட் டூ தான் பார்க்க போகிறோம் அதாவது சோஷியலோட டேர்ம் ஒன்னோட யூனிட் டூ லெசன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லெசனோட டாபிக் பார்த்திங்கன்னா டூ வேர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி இந்த லெசனோட வீடியோ கிளாஸ் வீடியோ வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தராத நீங்கள் பார்க்கலனா அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த லெசனோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம் இப்போ நான் நோட்டில் புக் பேக் எக்ஸசைஸோட ஆன்சர்ஸை மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ நீங்கள் இதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுத்துருக்க கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ சூஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் பி ஆப்ஷன் செகண்டுக்கு சி ஆப்ஷன் தேர்டுக்கு பி ஆப்ஷன் ஸோ பியில் என்ன பார்த்தீங்கன்னா ஓர் லீவ்ஸ் அண்ட் ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸ் செகண்ட் சியூஸ்க்கு சி ஆப்ஷன் டாக் தேர்ட் சூஸ்க்கு பி ஆப்ஷன் காப்பர் ஸோ நீங்கள் புக்கை கையில் வச்சுக்கிட்டு இந்த சூஸ்க்கான ஆன்சர்ஸை நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சு ஃபில்லப்பு ஃபஸ்ட்டு எங்கே வாழ்ந்தாங்க நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ்னு கேட்டால் caves and holes of the big tree second வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் one ஒன் பார்த்தீங்கன்னா iron age so உங்கள்கிட்ட புக்கு இருக்கும் நீங்கள் compare பண்ணி பார்த்துக்கோங்க ஃபோர்த் ஒன் ஸ்டோன் வீல் ஃபஸ்ட்டு உருவாக்குனது இது அப்புறம் வந்து எவிடன்ஸ் நடக்கிற எக்ஸாம்பிள் எதுனா அரிக்கமேடு iron யூஸ் பண்ண ஏஜ் என்னன்னா அயன் ஏஜ் ஸோ இந்த மாதிரி தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஆன்சர் இன் detail

போத் ஸ்டோன் அண்ட் காப்பர் யூஸ் ஆச்சுன்னு கேட்டிருப்பாங்க தேர்டு கொஷின்க்கு அதுக்கு சால்கோலித்திக் ஏஜ் தான் ஆன்சர் ஸோ நியோலித்திக் வந்து வெப்பனோட முடிஞ்சிடுச்சு தேர்டு கொஷனுக்கான ஆன்சர் தான் வந்து இந்த ஸ்டோன் அண்ட் காப்பர் ரெண்டுமே யூஸ் பண்ண டைம் பீரியட் சால்கோலித்திக் ஏஜ் ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்டு தேர்டு தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த்து ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா சோர்சஸ் டு லேர்ன் ஹிஸ்ட்ரி எந்த சோர்ஸஸை வச்சு நம்ம ஹிஸ்ட்ரியை லேர்ன் பண்ணலாம் ஆர்டிஃபேக்ட் பாட் காயின் ஐடல்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் வெப்பன்ஸ் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா ஸோ தீஸ் ஆர் ஆல் த சோர்சஸ் யூஸ்ட் டு லேர்ன் ஹிஸ்ட்ரி ஸோ ஒரு ஒரு கொஷனுக்கும் பாஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆன்சரை எழுதிக்கோங்க அடுத்தது மியூசியம் மியூசியம்னா என்ன அப்படின்னு மியூசியம் இஸ் அ ப்ளேஸ் வேற ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் ரேர் அண்ட் யூஸ்ட் பை அவர் ஆன்சிஸ்டர்ஸ் ஹேஸ் ப்ரிசர்வ்டு ப்ரிசர்வ் த ரிமைன்ஸ் ஆஃப் த பாஸ்ட்டு ஸோ பாஸ்ட் ப்ரிச இதெலாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி பத்திரப்படுத்தி வைக்கிற இடம் தான் வந்து தான் வந்து மியூசியம் நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஹிஸ்டாரிக் பீரியட் புக்கில் இருக்கும் அந்த கிளாஸிஃபிகேஷன் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி செவன்த் கொஷின் பாருங்கள் பேலியோலித்திக் டூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூல்ஸ் மேட் ஆஃப் குவாட்டர்ஸ் ஸ்டோன் அதே நியோலித்திக் டூல்ஸ்னால் வந்து போன்ஸ் அல்ல ஹார்ன்ஸு ஸ்கின்னு பிரான்ச்சு ட்ரீ ஸ்டிக் இதெல்லாம் மேடானது நியோலித்திக் ஏஜ் Tools. So, this is about. ஆல் யோர் டூ மார்க்ஸ் இந்த லாஸ்ட்டு சிக்ஸ்த்து டூ மார்க் மட்டும் நான் உங்களுக்கு புக்கில் காமிச்சேன் அப்படின்னா இந்த லெஸன்கான புக் பேக் எக்ஸசைஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு நீங்கள் மோர் மோர்ஆர்லெஸ் சோஷியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டூ மார்க் மட்டும்தான் ஃபேர் நோட்டில் எழுதுகிற மாதிரி வரும் ஸோ மொத்தமாக ஏழு டூ மார்க்கும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃபில்லப்பு சூஸ்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு புக்கிலே மார்க் பண்ணி புக்கில் இருக்கிறத வந்து இதில் அதையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எழுதி காமிச்சிருக்கோம் ஜியூஸு ஃபில்லப்பு ஸோ அதையும் பாஸ் பண்ணி எழுதி மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ இப்போ நமக்கு சிக்ஸ்த்து கேட்டிருந்த கொஷின் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடுக்கு இந்த டேப் இந்த பாக்ஸ் தான் வந்து ஆன்சர் இந்த ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடுன்னு போட்டு அதை அஞ்சாக கிளாஸிஃபை பண்ணி பேலியோலித்திக் நீசோலித்திக் நியோலித்திக் சால்கோலித்திக் ஐஎன்ஏஜ் இந்த மாதிரி அஞ்சாக கிளாஸிஃபை பண்ணி அதோட இயரோட நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஸோ இதுதான் அவங்களோட சிக்ஸ்த்து கொஷினோட ஆன்சர் ஸோ அப்போ நம்ம ஓவராலாக என்ன பண்ணியாச்சு எல்லா கொஷினுக்கான ஆன்சரும் பார்த்தாச்சு லைக் சியூஸ் பார்த்தாச்சு ஃபில்லப் பார்த்தாச்சு ஆன்சர் இன் டீட்டெயில் ஏழாக பார்த்தாச்சு ஸோ இதோட உங்களோட இந்த ஹிஸ்ட்ரி லெசனோட புக் பேக் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த டேர்ம் ஒன்னோட யூனிட் ஒன் லெசன் புக் பேக் எக்ஸசைஸ் யூனிட் டூ லெசன் யூனிட் த்ரீ லெசன் புக் பேக் எக்ஸசைஸ் இந்த யூனிட் டூவோட புக் பேக் எக்ஸசைஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ப்ளேலிஸ்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஸோ அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை கிளிக் பண்ணி இந்த சோஷியல் ரிலேட்டட் லெசன் சயின்ஸ் இங்கிலீஷ் எந்த லெசனோட டவுட்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க் யூ